வணக்கம் ஜெயா பிளஸ் நேயர்களே, பைரவ ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில கால் பெருவிரல் ரேகை ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கும். இது பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக ஈரோடு மாவட்டம் அவல் பூந்தரையிலிருந்து விஜய் சுவாமிஜி அவர்கள் நமக்காக வந்திருக்காரு. அவர்கிட்ட இது சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். இந்த பைரவ ஜோதி நிகழ்ச்சி மூலமா எல்லாரத்தையும் நேயர்களை சந்திக்கல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே சார், இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப இந்த கால் பெருவிரல் ரேகை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்ல போறீங்க. அதுக்கு முன்னாடி இதுல எப்படி சார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல போனோம்னா இது நான் எனக்கு சின்ன குழந்தையிலிருந்து வந்த விஷயம் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ரேகை பத்தின விஷயங்கள்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. எனக்கு கடவுள் பைரவர் மேல ரொம்ப பற்றல் அதிகம். பைரவருங்கிறது யாரு? சிவனுடைய மறு அவதாரத்துல இருக்கக்கூடியது, இன்னொரு தோட்டத்துல இருக்கக்கூடியது சுவர்ணகர்ஷ்ண பைரவர். அந்த பைரவர் மேலதான் எனக்கு ஈடுபாடு அதிகமா வந்துச்சு. அந்த பைரவர் நான் எடுத்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு நாய் பற்றல் அதிகமாச்சு. நாய் எதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, எப்படி முருகனுக்கு வந்து மயில் வாகனமோ அது மாதிரி பைரவருக்கு வந்து நாய் வாகனம். அந்த பைரவர் நான் அடிக்கடி நான் ரொம்ப விரும்பி கும்பிட ஆரம்பிச்சேன். சின்ன வயசுலயே வந்தது அது. அப்படியே காலப்போக்கில் கும்பிட ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்கிற போது எனக்கு இந்த பைரவர் மேல பற்றல் இருக்கிறதுனால, பைரவர் வந்து நான் ரேக எடுத்து அனலைஸ் பண்ணும் ஆராய்ச்சி பண்ணும் பைரவர் வந்து எனக்கு காட்சி கொடுத்தலாம் சொல்லுச்சுன்னு சொல்ல முடியாது. எனக்கு அது ஒரு மனரீதியான தோற்றங்கள் இருக்காது மனசுல. அந்த ரேகை, இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆன்மீக பற்றுதல் இருந்ததுனால அந்த பைரவர் பற்றுதல் விஷயம் உள்ள வரவும் இந்த ரேகை எடுத்து பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு. எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி பின்னா சின்ன வயசா இருக்கும், நான் ரொம்ப செயல் இருக்கிற போதே இந்த ரேகை எடுத்து அனலைஸ் பண்ணணும்னு ஒரு மனசுல பட்ட விஷயம். அது காலப்போக்கில் எனக்கு ஒரு 16-17 வயதுல இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும்னு முடிவு பண்ணணும். எப்படி பண்றது என்னங்கிறதுல ஒண்ணு நானா முடிவு பண்ண கிடையாது. அது எங்க போனாலும் நான் சின்ன வயசுல இருக்கும்போது கால் அந்த பெருவரிலேயே பாக்குறது அல்லது நம் அந்த நிலைகளை எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கறத யோசிச்சு யோசிச்சு அது ரேகை எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்த வயது எனக்கு 16-17 வயது. அந்த வயதுல என்ன ஆராய்ச்சி பண்ணிடுவான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அது ஒரு மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, எப்படி இது சாத்தியமா 17 வயசுல அப்படின்னு. சாத்தியம் சாத்தியம் இல்லைங்கிறது நான் சொல்ல தெரியல. ஏதோ எனக்கு ஒரு மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு, உந்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த உந்தல் இந்த கால் ரேகையா இருந்துச்சு. அந்த ரேகை எடுத்து நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு 4 வருட காலம் அனலைஸ் பண்ணேன், ஆராய்ச்சி பண்ணினேன். பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரம் பிரிச்சு ஒவ்வொருத்தருடைய நிலையை எடுத்து ஆராய்ச்சி பண்ண அதுக்கு முழுக்க முழுக்க காடு பைரவர் தான். அந்த பைரவர் தான் என்னை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான்னு நினைச்சு போயிட்டு இருக்கேன். இப்ப இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு பல வருடங்கள் ஆகி இன்னைக்கு நான் மக்களுக்கு பலன் சொல்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருட காலங்க ஆகுது. அந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எதுவும் ஒரு அறியாத ஒரு வயசு. அப்படி இருக்கும்போது இந்த கால் பெருவிரல் ரேகை ஜோதிடம்ங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒண்ணு வந்திருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. அது அந்த இன்ஸ்பிரேஷன் வந்ததே எனக்கு முழுக்க முழுக்க பைரவர் தான். எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஏன், எனக்கு நானே எனக்குள்ள நான் ஒரு கேள்வி கேட்ட காலம் உண்டு. ஏன் இந்த கால் ரேகை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணணும்? ஏன் கைரேகையில நம்ம பாத்துருக்கலாமே, அதுதான் நான் கேக்குறேன். ஏன் கைரேகையில பாத்துருக்கலாமே, ஏன் நமக்கு கால் ரேகை? அதாவது ஒரு விஷயம், ஒரு மனிதனுக்கு உந்துதல்ங்கிறது ஒண்ணு வேணும். அந்த உந்துதல் எங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிறத கேள்வி நம்மளுடைய விஷயம். அந்த உந்துதல் வந்து எனக்கு பைரவர் கொடுத்ததுதான். என் மனசுல ஏன் அதை தோற்றணும், அது மனசுல ஏன் தோணணும், அது ஏன் கடவுள் அந்த நம்ம அந்த தோணக்கூடிய விஷயத்த கொடுக்கணும், அது எதனால நமக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது, அது உந்துதல் வந்தது முழுக்க முழுக்க காடு பைரவர் தான். என்ன எல்லாருமே சொல்லுவாங்க, என்னச்சு கால் ரேகை ரேகைன்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு. சின்ன வயசுல நான் சொல்றது, எங்க போனாலும் இந்த ரேகை பார்த்துட்டு யாராவது உட்காந்துன்னு அப்படியே பார்த்துட்டு அந்த காலை பாக்குறது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள். அப்படி போயிட்டு இருக்கிற போதுதான் இந்த ரேகை எடுத்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த 16, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 16-17 இதுல உந்துதல் ஒரு மனசுல பட்ட விஷயங்கள் தான். இதுக்கு நான் முழுக்க முழுக்க பைரவரனுடைய டியோட்டின்னு சொல்றதை விட நான் அவன்கிட்ட அர்ப்பணிச்சு தான் நான் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். மூச்சுக்கு மூச்சு என் கையில ஒண்ணுமே இல்லை. நான் எல்லாத்துக்கும் சொல்றது நான் எல்லாங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் அப்படிங்கிறத என்கிட்ட ஒரு விஷயங்கள் கூட கிடையாது. நான் இந்த ரேகை எடுத்து பாக்குறேன்னு சொல்ற விஷயம் அப்படின்னா எல்லாமே அவனுடைய அருள் தான். நம்ம கையில் அருள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல இல்ல. நான் டெய்லி தியானம் பண்றேன். ஒரு 4 மணி நேரம் அந்த பைரவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் தியானம் பண்றேன். இந்த தியானத்து மூலியமா வரக்கூடிய விஷயங்களை இந்த ரேகையில எடுத்து அனலைஸ் பண்றேன். இந்த கால் ரேகையில தான் பைரவர் எடுத்து கால் 2 பாதத்துல தான் பெருவரில் தான் சக்தி இறக்கி வச்சிருக்காருங்கிறது ஒரு ஐதீகம்.
அதுதான் அதுதான் இனி உந்துதல் பண்ணியிருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த பைரவர் தான் எனக்கு அந்த கடவுளாக இருந்ததை இதை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா 16-17 வயதில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு ஸ்டடீஸில் கவனம் செலுத்த முடியல, ஒரு 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 நிலையில் நம்ம போக முடியல. அந்த வயசில் யாருக்குமே அறியாத வயது தான், நம்ம என்ன பண்ணணுங்கிறது யாருக்கும் தெரியாது. அன்றைய காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு விஷயங்கள் நான் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு என்னுடைய காலகட்டங்கள் இதில் நான் அப்படியே அர்ப்பணிச்சுக்கிட்டு போயிட்டேன்னு சொல்கிறதா, இல்லை நான் இதை வந்து பைரவருக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. ஒரு வழியை பிடிச்சி போயிட்டு இருக்கு, அந்த வழியை எல்லாத்தையும் என்னை நம்பி வரவங்களுக்கு வழி கொடுத்துட்டு இருக்கேன். இதே என்னுடைய ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ சார், இந்த இந்த ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்கணும். அதுக்கு முன்னாடி, இது வந்து எத்தனை காலமா இது இருக்கு சார்? இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த ஜோதிடம் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம், அது மக்கள் தோன்றின காலத்துல இருந்து ஆன்மீகம் கடவுள்னு ஒன்று இருக்கு. அது எப்போ இருந்துச்சோ அன்னைக்குல இருந்து ஜோதிடங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு என்னதான் வந்து ஒரு விஞ்ஞானத்துல விஞ்ஞானம் இருந்தாங்களோ, விஞ்ஞான ஏவுகணை ஏவி விடுறதுக்கு முன்னாடி நிலத்தை தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இந்த அளவுக்கு வெற்றியானது காரணம் கடவுள் தான் காரணம்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் இது ஒரு 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 பேஷண்ட்டு ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருப்பார், எங்கள் கையில் ஒன்றும் இல்லைங்கமா, எல்லாமே கடவுள் கையிலேங்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்தி எல்லா அது ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோதான். அது எந்த சக்தி எந்த மாதிரின்னு யாருக்கும் கண்ணில் தெரியறதில்ல. ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு உருவத்தை கும்பிடுறோம், அது நான் பைரவரை எடுத்து கும்பிடுறோம். இந்த உந்துதல் அப்படின்னு வந்தது, இந்த ரேகின்னு வந்தது, இது தோன்றுனது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல காலத்துலேருந்து வந்தது. ஃபர்ஸ்ட் இந்த கைரேகை, கைரேகைங்கிறது பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இருந்துட்டு இருக்கு, பல நூற்றுக்கணக்கான வருடங்களாக இருந்துட்டு இருக்கு. இந்த கால் பெருவரல் மட்டும், அதாவது இன்னைக்கு கால் முழுசு ஒரு சில பேர் வச்சு பார்க்குறங்கிறாங்க, பார்த்துட்ருக்காங்க. நான் இந்த பெருவரல் மட்டும் ரேகை எடுத்துருவேன், நம்ம எப்படி கைரேகை எடுக்கிறோமோ அது மாதிரி கால் பெருவல் ரேகை மட்டும் இந்த ஸ்டாம்பேட் வச்சு எடுத்துருவேன். அதிலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய கோடுகள் கணக்கிட்டு, அந்த கோடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ் தான் அந்த கோடுகள் இருக்கு. அதுல இருந்து நான் அனலைஸ் பண்ணினா கண்டுபிடிச்ச விஷயங்களை நான் சொல்ற போது, நான் வந்து உட்காந்தாங்கனாவே இந்த ரேக் எடுத்துருவேன், உட்காந்தாவே நான் சொல்ற விஷயம் உண்மைன்னு நினைச்சா கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, நீங்க உங்களை பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம சோதிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு சோதிச்சு எல்லாமே போயிட்டு இருக்கோம், எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நான் சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி இது இந்த ரேகைங்கிறது இந்த ஜோதிடங்கிறது எப்ப நம்ம மனிதன் தோணுனாலும் அப்பிலிருந்து இந்த ஜோதிடம் இருந்துட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அவங்க எந்த அளவுக்கு வந்து எடுத்தோன்னு இவங்களுக்கு பார்த்தேன்னு சொல்லி என்னால சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, நான் சொல்லக்கூடிய காலகட்டத்திலேயே நான் வந்து சந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொருத்தரும். எப்படி சந்திக்க ஆரம்பிச்சேன்னா, இப்போ நான் என்னை ப்ரூவ் பண்ணணும்னு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்னை ப்ரூவ் பண்ணணும்னு என்ன பண்ணணும், ஒரு விஷயங்களை ப்ரூவ் பண்ணணும்னா அது நிகழ்த்தி காமிக்கணும், அது நிகழ்த்தி காமிச்சா தான் அது ப்ரூஃப். அது அது மாதிரி நான் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனே இந்த ரேகை எடுத்து ஆராய்ச்சி பண்ணினேன். பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அந்த கோடுகள், அது எப்படி அந்த கோடுகளை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் அப்படின்னா உடல் வியாதியில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் ரொம்ப வீக்னஸாக இருந்துட்டு இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் டெய்லி அடிச்சுட்டு அந்த குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா சில நன்மைகள் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அதில் வீக் ஆகிருப்பாங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கைகள் ஊனமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு கேட்டகரியை பிரித்து நான் வந்து அந்த ரேகை எடுத்து ஆரம்பித்தேன். அதாவது குடும்பல உடம்புல பாதிப்பு இருக்கவங்களுக்கு, குடும்ப ரீதியாக பாதிப்புங்களுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை பிரித்து பிரித்து நான் ரேகை எடுத்து அனலைஸ் பண்ணேன். அப்போ அதில் இருக்கக்கூடிய கோடுகள் ஃபஸ்ட்டு கணக்கெடுத்தேன். அந்த கோடுகள் கணக்கெடுத்து தான் இப்போ ஒருத்தர் வந்து உட்காந்தாங்கனாவே இந்த குறைகள் இருக்கான்னு என்னால் கேள்வி கேட்க முடியும். எப்படின்னா, அந்த ரேகை பார்த்துட்டு அப்படின்னாவே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, தொழிலில் நீங்கள் மேலே வர முடியலையா, அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற விஷயம் என்னால் ஒரு தெளிவாக என்னால் சொல்ல முடியும். அது நான் பார்க்குற ஆரம்பித்தது காலத்தை விட இன்னைக்கு சொல்லக்கூடிய காலங்கள் தான் இன்னைக்கு வந்து எவ்வளோ மனிதர்கள் வந்து சந்திச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு மனிதர் வந்து சந்தித்தாங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ நானும் ஒவ்வொருத்தருக்கு அன்றைய காலகட்டத்தில் என் நண்பர்கள், என் உறவு, உறவுகள் இருக்கக்கூடிய நட்பு, நட்பில் இருக்கக்கூடிய உறவு, அப்படி நான் ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணி நானே எடுத்து நான் பேச ஆரம்பித்தேன். இந்த உங்களுடைய ரேகை கொடுங்க, நானே எடுத்து அனலைஸ் பண்ணேன், இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குதுன்னு நான் தெரியப்படுத்தினேன். தெரியப்படுத்துகிற போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ சொல்கிறேன். அப்போ நான் அப்போ தான் மேலே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆரம்பித்த காலகட்டம் நம்ப மாட்டாங்க, விஷயங்கள் நடந்துச்சு தானே தானே. நீங்கள் வாகனம் இவ்வளோ ஒரு 3 மாதம் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு டைம் பேடாக இருக்குது அப்படின்னா, இந்த ரேகையை பார்த்து டைம் பேடாக இருக்குன்னு எப்படி சாத்தியணும், ஒத்துக்க மாட்டாங்க. அது நடந்ததுக்கப்புறம் நம்ப ஆரம்பித்தாங்க. அது மாதிரி நான் வந்து ப்ரொஃபஸராக பார்க்கல ஆரம்பிக்கவே இல்லை ஒரு காலகட்டத்தில். நான் சொல்லி 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 அப்படியே ஒவ்வொரு காலகட்டம் கிட்டத்தட்ட 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னை தேடித்தேனோ ஒரு 4 பேர், 10 பேர் டெய்லி வர ஆரம்பித்தாங்க. இது மாதிரி வர ஆரம்பித்தது தான் இன்னைக்கு டெய்லி எத்தனையோ மனிதர்கள் என்ன சந்திச்சுட்டு இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நிகழ்ந்த விஷயங்கள் இதான் சொல்ல முடியும்.
கை ரேகையை பார்த்து பலன்கள் சொல்றாங்க, அதே மாதிரி நீங்க வந்து கால் ரேகையை பார்த்து பலன்கள் சொல்றீங்கன்னு சொல்றீங்க. ஜென்ரலா எல்லாருமே நடக்கிறாங்க, சோ அப்படி இருக்கும்போது அந்த ரேகைகள் தேய்மான ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுல பலன்கள் வந்து மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ரேகை தேய்மானம் ஆயிடுச்சுன்னா அதுல கோடுகள் வராது. சரி, அந்த அதாவது இப்போ ஒரு கேள்வி, இப்போ இந்த நான் பெருவிரல் ரேகை எடுத்து அனலைஸ் பண்ணினேன், ஆராய்ச்சி பண்ணேன், அப்ப மித்த இருக்கக்கூடிய விரல்கள் பலன் வருமானு கேட்டா இருக்கலாம், இல்லாம இல்ல. இப்ப இந்த ரேகையே இல்லைங்கிற போது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ரேகை இருந்தா தான் எனக்கு அந்த கோடுகள் கணக்கிட்டு தான் அந்த கோடுகளுக்கு இது நடந்துச்சா நடக்கலையா, இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நான் அனலைஸ் பண்ண முடியும். அது ரேகை இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, கரெக்டா நான் கேக்குறேன், அது அந்த ரேகை வேணும் எனக்கு, ரேகை இருந்தா தான் என்னால சொல்ல முடியும். தேஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம அதுல கோடுகள் இல்லை அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கோடுகள்லயே பல விதம் இருக்கு, அந்த அந்த கோடுகள்லயே வில்வக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு, முகத்துல பாத்தீங்கன்னா பல முகம். அந்த முகங்கிறது ஒரு ரூபாய் என்ன காயின் இருக்கும் அந்த அளவு அந்த ரேகையே இருக்கும். அதுல கோம் முகம், கருட முகம், நாக முகம், சக்கர முகம் அப்படின்னு ஒவ்வொரு முகம் இருக்கு, அந்த முகத்துலதான் பலன் எடுக்கிறோம். அப்ப அதுல கோடுகளே இல்லைன்னா நம்ம எந்த கோடுகளை வச்சு எடுக்க முடியும்? பிளைனா தான் இருக்கும். இந்த நம்ம ஸ்டாம்பர்ட் வச்சு எடுத்தோம்னா ஒண்ணு இருக்காது, ஸ்டாம்பர்ட்ல அந்த கோடுகள் இல்லை அப்படின்னா ஒரே அப்படியே இங்கு மட்டும்தான் இருந்துட்டு இருக்கும். அது மாதிரி நமக்கு கோடுகள் இருந்தா தான் நல்லா பலன் சொல்ல முடியும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த வில்வ முகம், கருட முகம், இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அதாவது முகங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதர்களுடைய நிலை. சரி, பெரியவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணை பார்த்தாவே லட்சுமி கடாட்சமா இருக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க, மங்களகரமானு சொல்லுவாங்க. அந்த முகங்கிறது அது முகத்துல தெரியக்கூடிய கலை, அந்த கலை வச்சுதான், முகக்கலை வச்சுதான் பொண்ணு கருப்பு சிவப்போ லட்சுமி கலையா இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த லட்சுமி கடாட்சங்கிறது நம்ம வீட்டுக்கு வந்தா லட்சுமி சேரும் அப்படிங்கிறது, இது மூதாதையர்கள் வாக்குன்னு கூட சொல்லலாம், அது மூதாதையருடைய கணிப்புன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நான் முகமா சொல்லிட்டு இருக்கக்கூடியது இந்த ரேகை பொறுத்ததுல, ரேகையில முகங்கிறது என்னன்னா இந்த ரேகை நம்ம அப்படி ஸ்டாம்பேட் வச்சு எடுக்கிறது அந்த அந்த ஃபுல் ஹோல் அந்த அந்த ரேகை தான் முகம்னு சொல்றோம். முகங்கிறது வந்து அமைப்பு, கோடுகள் பலன். முகங்கிறதுல வந்து நான் பர்சன்டேஜ் கணக்கெடுப்பேன், உள்ள இருக்கக்கூடிய கோடுகள் பல்ஸ் ரேட் கணக்கெடுப்பேன். பர்சன்டேஜ்ங்கிறது என்ன அப்படின்னா பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இந்த ஜாதகத்தினுடைய தரம் என்ன. 50% மேல வந்துச்சுன்னா நமக்கு சூப்பர், 50க்கு கீழே வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் இழுபறியா இருக்காங்க, ஃபர்ஸ்ட்லயே அதுல ஒரு மைனஸ் வந்துடும். உள்ள இருக்கக்கூடிய கோடுகள் அப்படின்னா கோடுகள் வரக்கூடிய பலன். முகங்கிறது வந்து கஜ முகம் இருந்துச்சுன்னா அரசியல்லையும் சினிமாலையும் ஜொலிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. கஜமுகம் அப்படிங்கிறத அரசியல ஜொலிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அது அவங்களுடைய முகம் பிரபலமாகக்கூடியது அந்த கஜமுகத்தில் இருக்கு. அது மாதிரி அந்த முகம் ஒரு சில பேர்த்துக்கு முகம் இருந்தும் ஜொலிக்க முடியாத நிலையில் இருப்பாங்க, அதுதான் அந்த உள்ள இருக்கக்கூடிய கோடுகளுடைய பலன். அந்த கோடுகள் வலு இல்லை அப்படின்னாவே எதுக்குமே நமக்கு பாடியில் எவ்வளவுதான் உடம்பு வெயிட் இருந்து பாடியில் ஸ்ட்ரென்த் வேணும்ல, அது மாதிரி அந்த கோடுகள் வலுவா இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொருனுடைய கோடுகள், முகங்கிறது கஜமுக, கோ முகங்கிறது பாத்தீங்கன்னா பிசினஸ் மேனா வருவாங்க. அது மாதிரி இது எல்லாமே என்னுடைய கண்டுபிடிப்புக்கு நானே பேர் வச்சுக்கிட்டதான். இப்ப நீங்க இதுக்குள்ள புக்கில் ஒண்ணும் கிடையாது, அல்லது வந்து ஒரு ரைட்டப்போ இல்லை எதுலையுமே கிடையாது. இதுக்கு ஒவ்வொன்றும் நான் இன்னைக்கு ஒரு புக் ரைட் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய ரொம்ப பெரிய புக்காக ரைட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் அந்த புக் வெளியிடுற போது பார்த்தீங்கன்னா இந்த கால் ரகினா என்ன, இந்த கால் ரகையில் என்னென்ன இருக்கு, என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ், ஒருத்தர் அந்த புக் எடுத்து படிச்சு அவங்களோட ரேகை எடுத்தாங்களே அதில் எல்லாமே தெரிஞ்சுக்கும். தெரியற அளவுக்கு நான் சில அது இன்னொரு 2 வருட காலம் ஆயிடும். அது மாதிரி நம்ம தெரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதுக்குடைய நிலைகள் அப்படிங்கிறது இந்த கால் முகம் கோடுகளை வச்சு தெளிவாக சொல்ல முடியும். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரேகை அழிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து அமைப்புகளை வச்சு வந்து கணிச்சு சொல்ல முடியுமா சார்? அமைப்புன்னு என்ன, ரேகையில வரக்கூடிய கோடுகளை சொல்றீங்களா? அதாவது உள்ள கோடு இருந்தா தாங்க பலன் வரும். சரி, இப்போ கைரேகை பாக்குறோம் அப்படின்னா அந்த கைரேகையில உள்ள கோடுகள் வச்சுதானே பலன் சொல்றோம். அதே மாதிரிதான் கால் ரேகைகளை கோடுகள், அந்த கோடுகள் நம்ம தெளிவா இருந்துச்சுன்னா அதனால பலன் நம்ம விஷயம் நம்ம சொல்ல முடியும். இது பிளஸ் விஷயங்கள் சொல்லலாம், மைனஸ் விஷயங்கள் சொல்லலாம். நான் ஒவ்வொருத்தருக்கும் அதிகமா தெரியப்படுத்துறதே பிளஸ் ஆன விஷயங்கள் நான் தெரியப்படுத்தவே மாட்டேன், மைனஸ் என்னென்ன குறைகள் இருக்கோ குறை தான் தெரியப்படுத்துவேன். ஏன் அந்த குறைகளை தெரியப்படுத்துறேன் அப்படின்னா ஒரு மனிதருக்கு குறைய தெரியப்படுத்தி அது நிறையிட்டாவே அவங்க வாழ்க்கையில் எல்லாமே பிளஸ் ஆகிடும். அந்த குறைகள் இருந்துட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த குறைகள் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இந்த ரேகை அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வார்த்தைகள் வந்து ரேகை பார்க்குறோம் சொல்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, கேட்குறாங்க, பேசுகிறாங்க தாண்டி இந்த ரேகையில் என்ன விஷயம் அப்படின்னா அதாவது நம்ம எடுக்கிறோம் ரேகை எடுக்கிறோம் பார்க்குறோம் பலன் சொல்கிறோம், அந்த பலன் எப்படி வருது, என்ன விஷயங்கள் பலன் வருது அப்படின்னா அந்த கோடுகள், அந்த கோடுகளில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில துறையில் ஜெயிக்கிறதுக்கு போராடிட்டு இருப்பாங்க, காசு பணம் மட்டும் வந்துடும், ஆனால் ஒரு ஒரு ஏதாவது விஷயத்தில் தோற்று போயிடுவாங்க. எத்தையோ இருக்குது ஃபினான்சியல் கஷ்டம் இருக்கிறது குடும்பத்தில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனை ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருடைய ஆணிவேர்னு சொல்கிறோம், குடும்பங்கிறது என்ன ஒரு ஆணிவேர், குடும்ப அபிவிருத்திங்கிறது என்ன வம்ச அபிவிருத்தின்னு சொல்றோம். குடும்ப அபிவிருத்தின்னு ஒரு நல்ல விதமா குழந்தை இருக்கணும்,
அல்லது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே தடைபட்டு இருக்கு. அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த கோடுகளை கணக்கிட்டு என்ன வாழ்க்கையில குறைகள் நிறைகள் என்ன, அதுக்கு என்ன தீர்வுக்கு என்ன அப்படிங்கிறது, தீர்வு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, அதை சொல்லுங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் முடிவெடுக்கிறது இல்லை. ஒரு ரேகையை பார்த்தனாவே அதில் என்ன குறைங்கிறது நான் சொல்லிவிடுவேன், அந்த குறைகளுக்கு என்ன தீர்வுங்கிறது நான் முடிவெடுக்கிறது இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு 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 ப்ரொஃபஸரில் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், அந்த வளர்ச்சிக்கு என்ன அல்லது ஏதாவது ஒரு ஒரு உங்களுடைய கேரிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு என்னங்கிறது நான் மெடிடேட், நான் டெய்லி 4 hours மெடிடேட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கே நான் சந்திக்கக்கூடிய மனிதர் 4 to 5 தான், என்னால் அதுக்கு மேலே அந்த லென்ஸில் பார்க்க முடியறதில்ல. அதனால அதுக்கு என்ன தீர்வுங்கிறது நான் கடவுள்கிட்ட உத்தரவு வச்சு கேட்டுட்டு அதுக்கு கோயில் போயிட்டு சொல்லி உத்தரவு வரலாம் அல்லது பரிகாரங்கள் வரலாம். நான் சொன்ன விஷயம் நான் வந்து உட்கார போது கேட்குற கேள்வி என்ன, நான் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயமும் வந்து உங்களை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிற விஷயம் உண்மையை நினச்சா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களை பற்றி நீங்கள் எதுவும் தெரியப்படுத்த வேண்டாம். அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், மனிதன் ஒரு வழியில் போகிறக்கு ஒரு நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை வாழ்க்கையில் அதாவது நம்பிக்கை மட்டும் இருந்தால் பார்த்தா, நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்த்தை, நம்பிக்கை மட்டும் இருந்தா பார்த்தாது, தன்னம்பிக்கை வேணும்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா நம்பிக்கை, நான் ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம அந்த உழைப்பு நோக்கி போனோம்னா தான் தன்னம்பிக்கை, அந்த உழைப்பு இருக்கணும், அது தன்னம்பிக்கை வேணும் ஒரு மனிதனுக்கு. அதை நோக்கி நம்ம போற போது நம்மளுடைய வழிகள் வலுவா இருக்கிற போது அது பிரைட்டா நடக்கும் வாழ்க்கையில. இப்ப நம்பிக்கை தன்னம்பிக்கையை பத்தி நீங்க சொன்னீங்க, பொதுவா இந்த ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து இந்த ஜோதிடம் பார்த்துதான் எந்த ஒரு செயலையும் செய்வாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஜோதிடம் மேல நம்பிக்கையே இருக்காது. இப்ப ஜோதிடம்ங்கறத பொறுத்த வரைக்கும் நீங்க கைடன்ஸா எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, எப்படி சொல்றீங்க? அதாவது சாமியே இல்லைன்னு சொல்றவங்களும் சரி, சாமி பத்தி அவங்களுக்கு கும்பிடக்கூடிய மனம் இல்லாம இருக்கவங்களுக்கும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் நான் பினான்சியல் அப்படின்னா லட்சுமி வலுவா இருக்கணும்னு சொல்லுவேன், எல்லாத்துக்கும் காசு வலு நல்லா இருக்கணும் அப்படின்னா லட்சுமி கடாச்சும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா படிப்பு இருக்காது, அறிவு இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு ஃபோனில் மேலே காசு மேலே காசு சம்பாரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன காரணம், அவங்களுடைய கிரகங்களை வலுவாக இருந்துச்சுன்னா மேலே போயிட்டு இருக்கும், நம்மளுடைய கிரகங்களை வலு குறைஞ்சிச்சுன்னா நம்ம தவறே பண்ணினாலும் நம்ம வழிகடாகவும். ஏன் சொல்ல வரேன்னா சில பேர் பார்த்து நம்பிக்கை, அதான் அதுதான் இப்போ பேச வரேன். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அதாவது அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயம், நீங்கள் மனசில் எது நடந்தாலும் நடந்துடாது, கிரகம் என்னவோ அதான் வாழ்க்கை. கிரகங்கிறது என்ன, ஒரு மனிதனுடைய அமைப்பு விதி, அந்த விதியிலிருந்து மதியால விழலாங்கிறது என்ன, வண்டியில வேகமா போனா விழுந்துருவாங்க எல்லாத்துக்கும் தெரியும், என்ன மராட்டில் சொல்ல தேவையில்லை. காலகட்டம் அதாவது ஆடி மாசத்திலிருந்து ஆவணி மாசத்து வரைக்கும் வண்டியில ஸ்பீடா போக வேண்டாங்கிறது காலத்தை பிரிக்கக்கூடியதுதான் ஜோதிடம். அந்த காலத்திலேயே வந்து பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்காங்கல்ல, பஞ்சாங்கிறது என்ன, இந்த இத்தனாவது வருஷத்துல இத்தனாம் தேதிக்கு மழை பெய்யும்னு எழுதியிருக்காங்க, அது எப்படி ஒரு கணிப்பு தானே, அதுதான் ஜோதிடம், ஒரு கணிப்பு, அதாவது வழி இந்த வழியில போன ஜோதிடம் மூலியமா கொடுக்கலாம் அதுக்கு தீர்வு. அதாவது விழுவான்னு இருந்துச்சுன்னா விழுந்தே தீர்வாங்க, அடிபடாம அதுக்கு குறைவுக்கு என்ன வழி, அதாவது ஒரு கல் தட்டி விழுந்தா ரத்தம் வரும், இதே கை இழப்பாச்சுன்னா பெரிய இழப்பே ஆகும், அந்த கல் தட்டி விடுறது இழப்பு. அது மாதிரி அதாவது இந்த காடனுடைய வைப்ரேஷன் மூலியமா, கடவுளுடைய அனுகிரகத்து மூலியமா அதை குறைக்கலாம், அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வரலாம் அப்படிங்கிறது இந்த ஜோதிடம். அதாவது ஒரு ஜோதிடத்துல வந்து எவ்வளவு வழிகள் இருக்கு, கைராகி இருக்கு, நியூமராலஜி, நேமாலஜி, ஜாதகம், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது. நான் இந்த ரேகை கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு நான் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள், கணிக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நான் சொல்ற விஷயம் மாறிச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை எங்க வருது அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் வரும், இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாரு, அப்ப நம்ம அவங்க சொல்றதை நம்ம கேட்போம், அது கரெக்டா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தரும் அந்த விஷயங்கள் நம்பிக்கை வச்சுதான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் அந்த பைரவனுடைய அருளால, இந்த பைரவனுடைய சக்தியால இவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணிட்டு வர முடியுது. அப்போ ஒரு மனிதர் ஒருத்தர் வந்து பார்க்க வர்றாங்க அப்படின்னா பார்க்க வரவங்களுக்கு நம்ம விஷயங்கள் சொல்றோம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தான் சொல்றோம், அதுக்கு தீர்வு வழி சொல்றோம், அந்த தீர்வு அவங்க ஃபாலோ பண்ண, அந்த தீர்வு சொல்றோம், அதை அந்த விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணுற போது என்ன பிரச்சனைக்கு வந்தாங்களோ அந்த பிரச்சனை தீர்வாகிற போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தானே. அப்போ அது அதெல்லாம் யாருக்கு செய்கிறோம்?